கொரோனா பெரியவங்களே எதிர்கொள்ள சிரமப்படுற இந்த நேரத்தில் குழந்தைங்களை கஷாயம் அது இதுன்னு சாப்பிட வைக்கிறதுக்கு நாம் ரொம்ப சிரமப்பட்டுருக்கோம். கொரோனாவை எதிர்கொள்ள தேவையான கஷாயத்தை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு மிட்டாயாக செஞ்சு கொடுத்தா நம்ம சிரமம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அதை கொண்டு போய் சேர்த்துடலாம். அரை கிலோ இஞ்சியை நல்லா தோல் சீவி கழுவி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். அதோட ஒரு 3 கிராம்பு பாதி லெமனோட ஜூஸும் நான் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா அரைச்சி சாறு எடுத்துக்கலாம். எவ்வளோ கம்மியான அளவு தண்ணி சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லது. அதனால தான் பாதி லெமனோட ஜூஸை முதல்ல நான் சேர்த்துட்டேன். ஒரு பெரிய முழு கருப்பட்டியை எடுத்து பொடியாக்கி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கிறேன். 1/2 கிலோ இஞ்சிக்கு அந்த ஒரு முழு கருப்பட்டி போதுமானதாக இருக்கும். இதில் நாம் எடுத்து வச்சுருந்த இஞ்சி சாறை சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இஞ்சி சாறில் அடியில் இப்படி தங்கியிருக்கிற இந்த வெள்ளையாக இருக்கிறத விட்டுறாதீங்க, அதையும் சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் இதில் சேர்க்குற ஒவ்வொரு பொருளுமே சளி, இருமல், தொண்டை வலி, எதிர்ப்பு சக்திக்கு, செரிமானத்துக்கு, இரத்த அளவை கூட்டுறதுக்கு, ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இஞ்சி சளி, தொண்டை புண், மூக்கில் ஏற்படுற அரிச்சல், காய்ச்சல், அப்புறம் ஃபுட் பாய்சன் வந்தால் கூட இஞ்சி ரொம்ப நல்லது. அதே மாதிரி லெமனும் எதிர்ப்பு சக்திக்கு, இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கிறதுக்கு, அப்புறமா பிளட் ப்ரெஷரும் கண்ட்ரோலாக இருக்கும். மீதி பாதி லெமனையும் 1 சிட்டிகை உப்பும் இதோட சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் கிராம்பு சேர்த்துருந்தோம் இல்லையா, அது வந்து இரத்த வெள்ளை அணுக்களை அதிகரிக்கிறதுக்கும், இம்யூனிட்டி பவரை கூட்டுறதுக்கும், கல்லீரல் அப்புறம் ஆஸ்மா பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கும் ரொம்ப நல்லது. சும்மா 2 கிராம்பை வாயில் போட்டு மென்னாலே போதும், ஆக்சிஜன் லெவலை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இன்னொரு முக்கியமான விஷயம், கொரோனா நேரத்தில் சுகரை கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுக்கு இந்த கிராம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 டேபிள்ஸ்பூன் ஹனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி, இதிலிருந்து இன்னும் கொஞ்சம் திக்கானால் கூட ஓகே தான். அந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மாவு இல்லைனா சீனியை பொடியாக்கி நல்லா தூவி விட்டுக்கோங்க. இல்லைனா பட்டர் பேப்பர் அல்லது துணியில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒட்டாமல் வர்றதுக்காக தான் இதெல்லாம். தேன் வந்து பேசிக்காக ரத்தம் உறைதலை தடுத்து மாரடைப்பு வராமல் பாதுகாக்கும். கெட்ட கொழுப்பை குறைச்சி நல்ல கொழுப்பை வந்து உடம்புல அதிகரிக்கும். கல்லீரலை ஆரோக்கியமாக வச்சுக்க உதவும். இருமலுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து. ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது அதனால் வர சைடு எஃபெக்ட்ஸ்லேருந்து இது நம்மளை பாதுகாக்கும். அப்புறம் டிப்ரெஷன், செரிமான பிரச்சனை, இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல மருந்து தேன். இது அப்படியே சூட்டோடவே ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி வட்டவட்டமாக வச்சுக்கணும். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக லாலிபாப் மாதிரி வேணுங்கிறதுக்காக அதில் ஒரு ஸ்டிக்கை மாட்டிக்கிறேன். சூட்டோடவே நீங்கள் ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கலைன்னா அது உடனே கெட்டி ஆயிரும். அதனால உடனே இந்த ப்ராசஸை பண்ணிடணும். ஒரு காட்டன் கிளாத்தை மட்டும் வச்சு மூடுனா போதும், நைட் ஃபுல்லாக இருக்கட்டும். இதோடைய கருப்பட்டியோட பயன்களையும் நான் சொல்லிடுறேன். கருப்பட்டி ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அப்போ ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கு கருப்பட்டி ஒரு ரொம்ப நல்ல மருந்து. இன்னும் இதில் நீங்கள் துளசி சாறு, ஓமவல்லி இலையோட சாறு, வெத்தலை சாறுன்னு சளிக்கு என்னென்ன மருந்துகள் நீங்கள் பயன்படுத்துவீங்களோ இது எல்லாத்தையுமே இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பரவாயில்லை, சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக நான் உரப்பு தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக மாங்காய் இஞ்சியில் உரப்பு கம்மியாக இருக்கும் நான் அதை சேர்த்துக்கிட்டேன். அது என்னென்னா கசக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் நார்மல் இஞ்சியே சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா மருந்துகளை விட ரொம்ப முக்கியமான மருந்து நம்மளோட தைரியம்தான். பயப்படாமல் தைரியமாக இருந்தாலே முக்கால்வாசி நோயிலிருந்து நம்மளை நாம் பாதுகாத்துக்கலாம். கொஞ்சம் கசந்தாலும் கேண்டீன் நல்லா இருந்துச்சு. பசங்களும் சாப்பிட்டாங்க, பெரியவங்களும் சாப்பிட்டாங்க. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தைரியமாக இருங்க, பயப்படாமல் இருங்க, பாதுகாப்பாக இருங்கள்.